அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நான் இருக்கிற இடம் தான் வந்து நாச்சிக் கபர்தினா பல்காரியன் இது ரிப்பப்ளிக் சொல்லலாம், கபர்தினா பல்காரி ரிப்பப்ளிக்குடைய கேபிட்டல் நாச்சிக். நாச்சிக்குடைய சிட்டி சென்டரில் இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து ஹலால், அல்ஹம்துலில்லாஹ் ஹலால். நானும் அமீர் வந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அமீர் என்கிட்ட கேட்டார், இதை பற்றி எதாவது வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டார். அவருக்காக ஒரு வீடியோ போடுறேன். ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் சொல்லலாம், ஷேர் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். என்னென்னா இன்றைக்கி டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 36 இருக்குது டிகிரி செல்சியஸ். ரொம்ப வெயில் கொளுத்துது. இப்போ என்னென்னா கபர்தினா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பற்றி சொல்லலாம் சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1500 இந்தியன்ஸ் படிச்சுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 to 1500 இந்தியன்ஸ் படிச்சுட்ருக்காங்க. லாஸ்ட் மந்த் தான் வந்து இது டிப்ளமா வாங்கினாங்க. ஒரு பேட்ச் 170 இண்டியன்ஸ் வந்து டிகிரி வாங்கி, ஃபஸ்ட்டு பேட்ச் மீன்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் ஃபஸ்ட்டு பேட்ச். நீங்கள் நினைக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்ச் அப்படின்னா 6 வருஷம் தான் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கிடையாது. யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகி 90 வருஷம் ஆகுது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டார்ட் ஆகி 6 வருஷம் தான் ஆகுது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் 6 வருஷம் ஸ்டார்ட் ஆகி 6 வருஷம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு பேட்ச் வெளியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி ஏன் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நிறைய இருக்காங்க, முஸ்லீம்ஸ் பாப்புலேஷன் நிறையா இருக்குது. ஹலால் ஃபுட் இங்கே பார்த்தாலும் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது. இதில் வந்து குழந்தைங்க வந்து அங்கே சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா ஹலால் ஃபுட்டு கிடைக்காது என் குழந்தைங்களுக்கு. ஸ்கூலில் கிண்டர் கார்டன்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லா பக்கமும் ஹலால் ஃபுட்டாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக நான் வந்து அந்த சிட்டியை நான் மாறக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ரொம்ப கஷ்டம்தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா, என்ன நம்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் பேரண்ட்ஸ் அனுப்புனாங்க. ஸோ எல்லாமே நான் ஓரளவு செட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்னென்னா அந்த சிட்டியை விட்டு வெளில வர திருப்தி தான் எனக்கு. எப்படின்னா நான் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன் அவங்களுக்காக. நான் வந்து அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறேன். சீனியர் பசங்களுக்கு வந்து எப்படி இருக்கிறது அங்கே உள்ள எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் அவங்களே டைரெக்டாக அட்மிஷன் போடுற வரையும் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அட்மிஷன் போட்டுட்ருக்குறாங்க. அது ஒன்று. இப்போ புதுசாக வர பசங்களுக்கும் சரி, இப்போ அமீரையும் சரி அங்கே இருந்தால் அவனுக்கு எல்லாமே ஓரளவு சொல்லி கொடுத்துட்டு அவனு ஓகே சார் நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னை நம்பி அனுப்புவாங்க, சார் உங்களை தான் நம்பி அனுப்புகிறேன் அப்படின்னா. நான் அவங்களே வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் இங்கே உள்ள அட்மாஸ்பியர் பார்த்து அவங்களும் மக்கள் பழகிற அவங்களே தனியாக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கூட வந்து நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எல்லாமே அவங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையினால தான் அந்த சிட்டி விட்டு நான் இந்த சிட்டி மாற்றிருக்கேன். மற்றபடி ஒன்று யாரும் பயன்படாதீங்க. என்னுடைய உடல் தான் இங்கே இருக்கவில்லை, என்னுடைய உயிர் மனசு எல்லாம் அங்கே தான் இருக்கும். எப்போதுமே வந்து கூடவே இருப்பேன், எந்த பிரச்சனையும் கூட நிற்பேன். எனக்கு தெரிஞ்சவங்க கூப்பிட்டு பேசுவேன், ஏதாவது ஒன்று டீனாமிஸில் கால் பண்ணுவேன், சப்ஜெக்ட் பிரச்சனை டீச்சர் கால் பண்ணுவேன். ரொம்ப பிரச்சனை அங்கே தெரிஞ்சவங்களை உடனே வர சொல்கிறேன். அப்படி இல்லைனா நானே கிளம்பி போயிடுறேன். 7 வருஷம் ட்ராவல் எனக்கு, நோ ப்ராப்ளம். நீங்கள் வெளிநாட்டுக்கு போக நினைக்காதீங்க, ரஷ்யாவுக்குள்ளே தான் இருக்கிறேன், பக்கத்தில் தான் இருக்கிறேன். இந்த ஊரை நான் டெவலப் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறேன். இப்போ ஏன்னா இந்த ஊரில் வந்து இந்த தமிழ் பசங்க அதிகமாக இல்லை. இங்கே தமிழ் பசங்க நிறையா வரணும், முஸ்லீம்ஸுங்க நிறையா வரணும், நிறையா எல்லா குழந்தைங்களும் வரணும் அப்படிங்கிற என்னோடய ஆர்வம். ஏன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, படிப்பு நல்லாயிருக்கு, அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கு. இதையே நம்ம உருவாக்கி கொடுக்கூடாது இன்ஷால்லாஹ். ஸோ அதனால் யாரும் ஒன்றும் பயப்படாதீங்க. நான் ரஸ்தோ வந்து சூழ்நிலைக்காரமாக தான் அங்கேயும் நான் ஷிஃப்ட் ஆகிறேன். அதுக்காக வந்து நான் வந்து யாரையும் அம்மோன்னு விட்டுட்டு போகலை, அங்கே எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. யாரும் ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமாக வரலாம். முன்னாடியை விட நீங்கள் அதிகமான பாதுகாப்பில் அங்கே இருக்கலாம். சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது போர் சூழ்நிலை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற வெளியிலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒரு காரணம் தான் நான் வர்றதுக்கு. அடுத்தது ஒரே சிட்டியில் இருந்து நம்ம டெவலப் பண்ணுறதை விட நம்ம நாலேஜ் இன்னும் நம்ம பெரிய வேறு இடத்துல நம்ம டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் வெளில வந்துருக்கிறேன். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சிட்டி விட்டு சிட்டி மாறுறதுங்கிறது ரொம்ப எனக்கு சொந்தமான ஊர். அது கஷ்டம்ன்றது சொந்த ஊர் எனக்கு. எல்லாமே அங்கேயே நான் என்னோடய வாழ்க்கையில் பாதி நாட்கள் மேலே கழிக்கப்பட்ட ஒரு ஊர் அது. அது விட்டுட்டு வரங்க ரொம்ப மன கஷ்டம்தான். இருந்தாலும் ஒரு ஹிஜ்ரத் மாதிரி தான் அது, வேறு நன்மைக்காக நான் வந்திருக்கிறேன். ஸோ என்னோடய எண்ணங்கள் நிறைவேற்றி பெறதுக்கு எனக்கு துவா செய்யுங்க, இது உறுதுணையாக இருங்க இன்ஷா அல்லாஹ். துவா செய்யுங்க, உங்களோட துவாதான் ரொம்ப முக்கியம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.